நண்பர் கேட்டாரு, பத்தி அவர் தயாரிப்பாளர் இல்லையே ஏன் நாலு படம் எடுக்க சொல்றாருன்னு. ஒரு நாள் வந்து தயாரிப்பாளராக இருந்து பாருங்க, அந்த வேதனை உங்களுக்கு தெரியும். திடீர்னு ஆப்பிள் கேட்கறது, ஆரஞ்சு கேட்கறது, அங்கே போய் சிக்கன் வாங்கிப்பான்னு சொல்றது, சாப்பிடாம நான் நடிப்பேன், நீங்க நடிப்பீங்களா? இல்லை இல்லை, கேமராதான் என் மூச்சு, கேமராதான் என் பேச்சு, கேமராவுக்கு முன்னுக்கு நான் என் உயிர் போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் நான் படிக்கலைன்னா கூட, ஏன்னா அவளை கஷ்டப்பட்டு இன்னைக்கு இருக்கிற வீட்டை வித்துப்புட்டு இருக்கிற காரை வித்துப்புட்டு ஏதாவது ஊருக்கு போய் சேரும் போது, வரும்போது ஒரு மஞ்சப்பையோடு வந்தேன், ஆனால் பணக்காசோடு இருந்தேன். நான் கட்டினது டாக்டர் மனைவியை, அது தளரவே விடலை. தளர விடாமல் எங்கள் அம்மாட்ட போய் கேட்டேன், அம்மா ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுமா அப்படின்னு. அப்போ என் தாய் வந்து ஒரே வார்த்தை சொன்னா, மயனே நீ படிக்கலைனாலும் காசு கொடுத்து பள்ளிக்கூடத்தில் படிக்காத படிப்பை நீ வாழ்க்கையில் காசு செலவழித்து படிச்சுட்டு வந்திருக்கடா, அதை விடாதடா, அடுத்த படம் நீ பண்ணுவடா. நான் சினிமாவில்தான் போட்டேன், சினிமாவில்தான் எடுப்பேன், தொலைத்த இடத்துல தான் தேடணும், வேற எங்கேயும் போய் தேட முடியாது. ஏன்னா நான் வரும்போது எப்படி வந்தேன், எப்படி வச்சேன், அண்ணன் பாலான அலுவலகத்தில் வந்து ஒரு ஆஃபீஸ் பயத்தே வந்து ராஜனப்பாவுக்கு தெரியும், அமீரனை ஆஃபீஸில் வந்து நான் ஒரு ஆஃபீஸ் பயத்தே வேலை பார்த்து இன்னைக்கு இவ்வளோ துளைக்கு நான் ஏறி நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னை ஏற்றி விட்ட ஏணியில் இன்ன வரைக்கும் நான் மதிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால்தான். சரி, என் சொந்த பேச்சை பேசக்கூடாது, எனக்கு பேசணும்னா நிறையா நம்ம எக்மோர்லேருந்து மதுரை போகிற ட்ரெயின் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ நீளம் இருக்குது, அதான் ஷார்ட்கட்டாக முடிச்சுக்கிறேன்னு. ஓங்காரம் இந்த படத்துக்கு வந்து என்னைய டைரக்டரு எனக்கு தெரியலை, இங்கே வந்ததுக்கப்புறம் நானும் அவரும் ரெண்டு ஐயன் படத்தில் நடிச்சிருக்கோம். ஆனால் ஸ்ரீதர் வந்து ஒரு குட்டி விஜய் சேதுபதி அப்படி சொன்னாத்தான் தெரியும், ஏன்னா மேடையில் அப்படி. ஆமாம், நீங்கள் அப்படித்தானம்மா சொன்னீங்க, இல்லை மாற்றி ஈற்றி நான் சொல்லலையே. ஆமாம், ஏன்னா நீங்கள் எப்படிக்கா மாற்றி ஈற்றி சொல்லி விட்டு போனீங்கன்னா மேற்கொண்டு அங்கங்கே பல போச்சல் நடக்குதுமா. ஏன்னா இப்போ வந்த புதுசாகவே எல்லாரும் இப்போ பழசை நினச்சி பார்க்குறார்கள் இயக்குநர்கள், ராஜராஜ சோழன் வந்து இந்துவாக இருக்காரு, இந்து இல்லை அப்படின்னு. வந்தம்மாம வேலையை பார்த்தம்மா, பணத்தை சம்பாரிச்சம்மா, பத்து வீட்டை வாங்கினம்மான்னு போகாமல் ஏன்னா தேவையா, தேவையில்லாத விலையில் பேசிக்கிட்டு இருக்காங்களே. அதே மாதிரி அந்த குட்டி விஜய் சேதுபதி கூப்பிட்டதுனால் நான் இங்கே வந்து விட்டேன். ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல அற்புதமான காட்சிகள்லாம் நடந்துச்சு, எல்லாத்தையுமே பார்த்தேன். உண்மையிலே அவர் வந்து எப்படி தெரியுமா, குட்டி விஜய் சேதுபதி என்னன்னா ஒரு நல்லவர், பண்பானவர், பாசமானவர், சினிமாவுக்காகவே போய் படித்துட்டு வந்தவர், கேமரா தெரியும், ஆங்கில் தெரியும், இந்த லைட்டு தெரியும், இதை இப்படி யூஸ் பண்ணலாம்னு தெரியும். இவரை போய் நான் ஒரு படத்துக்காக கமிட் பண்ணேன், பண்ணவும் அப்போ என்ன சொன்னாருன்னா, அண்ணே நான் மூணு வேளை சாப்பாடு போட்டுறேன், என் கேமராவை தரேன், என் லைட்டை தரேன், எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, ஆனால் எனக்கு சம்பளமே வேணாம், இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் போதும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு.